அழகு மயில் ஆடிவர கூவும் குயில் பாடிவர காவடிகள் ஆடுதையா கந்தையா அதை காண காண உள்ளம் மகிழும் முருகையா அதை காண காண உள்ளம் மகிழும் முருகையா. வணக்கம். ஏன் இன்னைக்கு அழகு மயில் ஆடிவர கூவும் குயில் பாடிவர காவடிகள் ஆடுதையா கந்தையா எதுக்காக அதை பாடினேன்னா, மழலை சொல் கேட்கின்ற நிலை ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ஆனந்தம் வேறு எதிலும் இல்லையா. இந்த மழலை சொல் கேட்கறதற்கு பாருங்க, வாழ்க்கையில் ஒவ்வொரு திருமணமானவர்களும் வாழ்க்கையை துவங்குகின்றவர்களும் அந்த படுகின்ற ஆனந்தத்திற்கு ஒரு அளவே இல்லாத விஷயம் மழலை இந்த குழந்தை செல்வம். அந்த குழந்தையை பார்க்க அது செய்கின்ற குறும்புத்தனமான சேட்டைகள் எல்லாம் எவ்வளவு மனதிற்கு இதமாகவும் இனிமையாகவும் இருக்கும் சிந்திச்சு பாருங்க. இந்த செல்வம் கிடைக்காமல் கஷ்டப்படுகின்றவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர். இன்னைக்கு பெரிய பெரிய ஒரு பிரச்சனையில் இது ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் நிரம்ப நிறைய பேருக்கு இந்த மழலை செல்வம் இல்லை. அந்த தாயும் தகப்பனும் விடுகின்ற கண்ணீர் இருக்கிறதே, பணம் பெரிதாக தெரியவில்லை, உறவு பெரியதாக தெரியவில்லை, எதுவும் அதன் முன்னாடி நிம்மதி இல்லாமல் போகின்றது. ஆனால் ஒரே ஒரு மழலை அந்த இறைவன் கொடுத்தால் நான் சந்தோஷப்படுவேனே, ஏன் என் கற்பம் இப்படி இருக்கிறது இறைவா என்று அழுகின்ற பெண்களும் அழுகின்ற ஆண்களும் அப்பப்பா எண்ணில் அடங்காது இந்த கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. மருத்துவம் சென்றோம், அத்தனை விதமான மருத்துவ முறைகளையும் பின்பற்றினோம். ஆனால் அப்பொழுது கூட ஒரு புழுவோ பூச்சோ என் வயிற்றில் தரிக்கவில்லை, அவ்வளவு பெரிய பாவிகளா நாங்கள். ஏன் இன்னொரு தரப்பில் பாருங்க, அவளுக்கு குழந்தையே பிறக்கலை அதனால் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க, அவனுக்கு அவன் வந்து சரியில்லாத ஆள் அவன் வேண்டாம் நம்ம வேற கல்யாணம் பண்ணிக்கலான்னு பெண் வீட்டில் சொல்வதும் இன்னைக்கு இருக்கு வழக்கில். நான் எப்பொழுதும் யதார்த்தமான விஷயங்களை பேசுவது வழக்கம், ஏன்னா இது உண்மை. அந்த மழலை செல்வத்திற்கு காரண கத்தா இந்த முருகப்பெருமான் எவ்வளவு அழகாக இருக்கிறார். அழகு என்றாலே அந்த முருகனுடைய நினைவு நமக்கு வந்துவிடும். அப்போது இந்த மழலை செல்வம் ஏன் பிறப்பது என்பது இந்த காலகட்டத்தில் குறைவாக இருக்கிறது. ஏன் இந்த மனவேதனை இந்த திருமணம் செய்து கொண்டு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என்று அவஸ்தைப்பட வேண்டும்? இதுக்கெல்லாம் விமோச்சனம் இல்லையா? வைத்தியமும் கைவிடப்பட்டது, மருத்துவர்களும் கைவிட்டார்கள், எனக்கு குழந்தை இல்லையே இறைவா இறைவா என்று ஒவ்வொரு நாளும் கூடி குறுகி கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எவ்வளவு பேர். ஐயா நீங்கள் போங்க, ரெண்டு பேர் வீட்லேயும் பாருங்கள், என்ன தெரியுமா, ரெண்டு பேர் தகப்பனாரும் முன்னோர்களை எப்படி போற்றினார்கள், அல்லது திதிகள் தவசங்கள் கரெக்டாக கொடுத்தார்களா, அல்லது முன்னோர்களை மதித்தார்களா, அல்லது முன்னோர்களை வணங்கினார்களா என்று முதல்ல பாருங்க. இது ஒரு பக்கம், ஏன்னா இது ஒரு சாபம். அதேபோல் பசுவடித்து கொள்வதும் நாயை கல்லால் அடிப்பதும் போன்ற ஒரு சாபமும் இந்த குழந்தை பேருக்கு உண்டு. நான் முன்னமாக ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது போல் சர்ப்பங்களினாலும் உண்டு. ஆனால் இப்பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இதுதான் மிக முக்கியமான விஷயம். குழந்தை கருதரிப்பதற்கு ஆண் பெண் இருவருக்குமே சூரியன் என்ற கிரகம் அல்ட்ரா வயலட் ஒரு வயலட் நிறமான கதிர்வீச்சுகளை தன் உடலின் மேல் ஊடுருவச் செய்து கருப்பையும் ஆணினுடைய விந்துவினுடைய பையும் பலப்படுத்தி உயிர் சத்துக்களை கொடுக்கும். ஆனால் இந்த அல்ட்ரா வயலட் என்று சொல்லக்கூடிய அந்த கதிர்கள் மட்டும் அதற்கு போதாது. இது சூரியனிலிருந்து வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு கதிர்கள். இதே கதிர் குருவின் மூலியமாக மீத்தேன் என்ற சக்திகளோடு தன் உடலில் உருவாகிறது. இந்த குருவி கிரகத்தின் மூலியமாக வருகின்ற கதிர்வீச்சு மீத்தேன் கதிர்வீச்சு. நீங்கள் பாருங்கள், சூரியனும் குருவும் பலம் இல்லாத பொழுதுதான் நிச்சயமாக குழந்தை பேறு மலட்டுத்தன்மை ஆண் பெண் இருவருக்கும் உருவாகும். இதில் இன்னொன்று பாருங்கள், சூரியன் தகப்பன்,
குரு என்பது புத்திக்காரன், யோகக்காரன் என்றும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இந்த குரு ஒருவருடைய சாதகத்தில் 12 வீட்டிலோ 5 வீட்டிலோ இருந்துவிட்டால், அதே போன்று மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா புதன் என்ற கிரகம். இந்த புதன் என்ற கிரகம் என்ன செய்கிறது என்றால், வளவளப்பு தன்மையும் உயிர் சத்துகளும் கொடுக்கக்கூடிய தன்மையை அது இயற்கையாக வைத்திய ரீதியாக கொடுக்கின்றது. இந்த புதன் கெட்டிருந்தாலோ அல்லது மறைந்து தாக்கப்பட்டிருந்தாலோ இது போன்ற பிரச்சனைகளையும் அது காட்டிவிடும். அப்போது இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா, மாத்தூர்கா தோஷம், இந்த சந்திரன், முக்கியமாக சூரியனும் குருவும் தான் இதற்கு பங்கு வகிக்கிறார்கள். இந்த பங்கு வகிப்பதில் பிரச்சனைகள் என்பது ஏன் வருகிறது என்றால், இந்த கதிர்வீச்சுகளுடைய தாக்கம் ஜனன காலத்தில் கெட்டுப்போன உறுப்புகளும். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, திருப்பணியில் பங்கு கொண்டு திருவருளை பெற்றிடுவேன். பாமன் சுவாமிகளின் குருவருள் அனுகிரகத்தினாலே நம் தண்டாலயாவின் சடாட்சர சண்முகநாத திருக்கோவில் திருப்பணி பக்த கோடிகளின் சிந்தை மகிழ்ந்து சிறப்பாக பங்களித்ததால், மண்டப திருப்பணிகளும் மகிமை வாய்ந்த கற்சிற்பங்களும் சிந்தை கவர்ந்திருக்கும் புதை சிற்பங்களும் கோடி புண்ணியம் கொட்டி கொடுக்கும் கோபுர வேலைகளும் நடந்து கொண்டு வருகிறது. மேலும் இவ்வாலய திருப்பணி தொடர்ந்து நடந்திடவும் குருவருளும் திருவருளும் நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் ஆசிகளும் பெற்று இந்த புண்ணிய திருப்பணியில் பங்கு கொண்டு காலச்சுவடுகளில் நீங்கா இடம்பெற்று குலம் தழைத்து குறைவில்லாது வாழ்ந்திட நாடி நிற்கின்றோம். கெட்டு போனதினாலே இந்த குழந்தை பெயரை கொடுக்காமல் தடுக்கிறது. இதை நம்ம திறனாய்வு செய்யணும். மருந்து சாப்பிட்டோம், வைத்தியம் செய்தோம், மருத்துவர்கிட்ட சென்றோம், அனைத்தும் நாங்கள் பார்த்து விட்டோம், ஆனால் எங்களுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்பவர்கள் எல்லாம் இந்த சூரியனையும் குருவையும் உற்று நோக்குங்கள். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆகார நியதிகள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் விரைவு உணவுகள், அதாவது தேவையற்றன்னா சொல்கிறாங்க சாக்லைட் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்லைட் கட்டிகள் வயிற்றில், நீர் கட்டிகள் வயிற்றில், அப்புறம் வந்து உறுதியான கட்டிகள் வயிற்றில், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு, அதே நேரத்தில் கருப்பை பிரச்சனைகள், சினை முட்டைகள் வளராமை, அதனால் தொல்லைகள், சுரணிதத்தில் பிரச்சனைகள், இப்படி என்று பெண்களுக்கு உள்ளது. ஆண்களுக்கு விந்தணுக்களே பலவீனம், உடலால் பலவீனம், உயிர் சத்துக்கள் கம்மி என்பது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சூரியனும் குருவும் புதனும் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதே நேரத்தில் சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பாதிக்கப்படும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை நாம் யோசிக்கின்றோம். இப்போ பெண்கள் இரவில் கண்ணு முழித்து தொழிலை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தங்கள் அதிகரிக்கிறது. கண்விழிக்கும் பொழுது உடலில் தானாகவே உஷ்ண சக்திகள் அதிகரித்து கருப்பையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சதைகளையும் தோள்களையும் பலவீனப்படுத்துவதனால் பெரும் தொல்லைகள் வருகிறது. ஆண்கள் ஆகார நியமனம் வேலை தவறி சாப்பிடுவது, வேலை தவறி உறங்குவது, நிறைய சிந்தனைகளை வைத்து கொண்டிருப்பது, சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தன் மனதை பலப்படுத்தி ஓடுவது, ஓடி அமர்வது என்பதுமாக இருந்தால் இதனாலும் கூட அந்த உயிர் சத்துக்கள் குறைகிறதாம். அப்போது நான் சொன்னது போல, நாய் அடிப்பது கல்லால் பசுவை அடித்து கொள்வது பாம்பை அடித்து கொள்வது என்றது ஒரு பக்கம் சாபம். முன்னோர்கள் திதிகள் சரியாமல் கொடுக்காமல் இருந்து முன்னோர்களை போற்றி துதிக்காமல் இருப்பதும், முன்னோர்களை சொத்தையெல்லாம் பெற்று அபகரித்துவிட்டு கடைசி காலத்தில் கைவிடுபவர்களுக்கும், கணவன் பேச்சை கேட்டு மனைவி தன் மாமனார் மாமியார் தாய் தந்தையரை மனவருத்தம் செய்யும்படி உருவாக்குவதும், அதேபோல் கணவன் பேத்த மனைவி பேச்சை கேட்ட கணவன் இதுபோன்று தன் தாய் தந்தையரை உதாசீனப்படுத்துவதுமாக இருந்தால் அங்கு வருகின்ற சந்ததியருக்கும் இந்த பிரச்சனை வரும். இப்போ கிரக ரீதியாக பார்த்துட்டீங்க, வைத்திய ரீதியாக இந்த மீத்தேன் சக்தியும் அல்ட்ரா வயலட் சூரியன், மீத்தேன் சக்தி குரு, இது இரண்டும் சேர்ந்ததனுடைய கலவைதான் குழந்தையினுடைய குழவியினுடைய சக்தி. ஐயா, இதிலெல்லாம் ஒரு ரகசியம் இருக்குங்க. சில பாடல்கள் இருக்கிறது, இந்த கருப்பையை அது தானாகவே பலப்படுத்துவதற்கான பாடல்கள்,
எப்பவுமே மந்திரங்கள் முருகப்பெருமான் என்பது சாதாரண விஷயம் இல்லை. பாருங்கள், உதாரணத்துக்கு தாய் என்ற சொல் பரப்பளவில் இருக்காது. அதே போன்று எந்த ஜீவராசிகளும் தாய் என்று கத்தாது, அம்மாவென்று கத்தும். ஏன்னா ஆ என்றால் வாய் திறக்கிறது, இம் என்றால் வாய் மூடுகிறது, மா என்றால் மீண்டும் வாய் திறக்கிறது. இந்த தாய் அம்மா என்ற சொல்லுக்குள்ளேயே பிராணாயாமம் இருக்கிறது. ஆ பூரகம், மூச்சு உள்ளே போகிறது. கும்பகம் நிறுத்துகிறது அந்த மூச்சை. மா மீண்டும் வெளியே விடுகிறது. இந்த தாயினுடைய சொல்லே எவ்வளவு பெரிய ரகசியம் புதைந்து கிடக்கிறது என்பதை உங்கள் சிந்தனையில் வைத்து கொள்ளுங்கள். அதுபோன்று முருகனுக்கான அந்த சக்தி இருக்கு பாருங்க, மிகப்பெரிய சக்தி. அதில் மந்திரங்கள் பலவாறு இருக்கிறது. சரி, மந்திரத்தை படிக்க நேரம் ஏது? வருமானம் வேண்டும், பிழைக்க வேண்டும், உயர வேண்டும், ஒவ்வொருவரும் பணக்காரனாக வேண்டும், பணத்தை ஈட்ட வேண்டும் என்ற சிந்தனையோடு தானே இந்த காலகட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்லைன்னா என்ன, எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. கண்ணிமை கொண்டது கைநொடி, கைநொடி கொண்டது மாத்திரை, மாத்திரை இரண்டு கொண்டது குரு, குரு இரண்டு கொண்டது உயிர், உயிர் பனிரெண்டு கொண்டது சனிகம், சனிகம் ஆறு கொண்டது சாமம். இப்படி ஒவ்வொரு காலகட்டமும் நாம் போய்கொண்டிருக்கிறோம். பொழுது, நாட்கள், வருடம் என்று தேவர் மூவருக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் நாளை எப்படி கழிக்கின்றோம்? ஏதோ ஒரு வேண்டுதல் மூலியமாகவும், வேட்கை மூலியமாகவும், தேடுதல் மூலியமாகவும் கழிக்கின்றோம். அந்த தேடுதலின் பெயராலே நாம் செய்கின்ற செயலில்தான் மலட்டுத்தன்மை வருகிறது. இதற்கு காரணம் அந்த சூரியன் குரு என்ற கிரகம் பெருமளவில் இருக்கிறது. இப்போ பாருங்கள், இன்னொன்று எடுத்துக்கோங்க, முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் எது இருக்கிறது, அதை எதை படித்தால் அம்மா என்ற சொல்லுக்கு நிகராக பிராணாயாமம் இருக்கிறதோ, கருவை உற்பத்தி செய்கின்ற அந்த பாடல்களும் இருக்கிறது. இப்போ ஒரு செம்பருத்தி பூ, அது எங்கே கிடைச்சாலும் சரி, இப்போ மேலை நாடுகளில் பொதுவாக செம்பருத்தி பூ கிடைக்காது, அவங்க என்ன பண்ணலாம்? அதே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மரம், தாள மரத்தினுடைய விழுது, அது அதன் பிறகு அந்த விழுது கிடைக்கவில்லை என்றால் பழம், பழம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல இலை, இதை எடுத்துக்கொள்ளுங்கள். அத்தி இலை அல்லது அத்தி பழம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறது பெரும் மலட்டுத்தன்மை தீராது, சிறு மலட்டுத்தன்மை தீரும். அப்போது இந்த செம்பருத்தி பூ ஒரு 10 எடுத்து மகரந்த காம்புகளோடு அதனை நன்றாக அரைத்து, ஆணுக்கு 10 பூ, பெண்ணுக்கு 10 பூ, இந்த 20 பூவை அரைத்து இரண்டாக பங்கிட்டு, மேலும் ஆலம், விழுது, இலை, பழம் ஏதாவது ஒன்றும் கூட்டி அரைத்து, அத்தி பழம், இலை, பட்டை எதையாவது ஒன்றை கூட்டி அரைத்து, பாலை நன்றாக ஒரு சுண்டி 500 பால் எடுத்துக்கொண்டு 500 ml அதை நன்றாக சுண்ட வைத்து, அது கொதிக்கும் பொழுது இந்த வித்தை இரண்டாக பங்கிட்டு அந்த பாலில் போட்டு, அது 250 ml சுண்டுகின்ற அளவிற்கு அதை சுண்ட வைத்து, இருவரும் காலை மாலை இருவேளை அருந்தி வந்தால் இந்த மலட்டுத்தன்மை தீர்வதற்கான, எளிதில் உள்ள மலட்டுத்தன்மை தீரும். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைக்கலைங்க, வெளிநாட்டில் எங்கே கிடைக்கும்? கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆண்கள் அஸ்வகந்தா சூரணம் அமுக்கிறான் சூரணம் ஒரு இலை தாமரை ஓர் இதழ் தாமரை சூரணம், இந்த 3 சூரணத்தையும் அதே 500 ml பாலில் நான் சொல்வது போல கொதிக்கும் பொழுது 2 ஸ்பூன் போட்டு தேக்கரண்டி அதை நன்றாக கொதிக்க வைத்து, அது சுண்டிய பிறகெடுத்து ஆண் அருந்த வேண்டும். பெண்ணுக்கு அசோகா அரிஷ்டம் அல்லது அசோகாதி வடி என்பது கடைகளில் விற்கும். இதை கண்டுபிடித்து வாங்கி 1 மாதம் அளவில் வெளிநாட்டு உள்ளவர்கள் சாப்பிட்டு, 1 மாதம் பொறுத்து இந்த மருந்தை நிறுத்திவிட்டு, மாதவிடாய்க்கு பிறகு பிருங்க ராசவம் என்ற ஒரு மருந்தை, 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து, அசோகாரிஷ்டமும் அதுபோல தான், 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும், புனர்ண வாசா அப்படி என்ற ஒரு டானிக் இருக்கிறது, அதுவும் 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும், மகா கல்யாண கர கிருதம் என்ற ஒரு நெய் இருக்கிறது, அதுவும் 2 வேளை காலை மாலை ஒரு தேக்கரண்டி எடுத்து சாப்பிட்டு வந்தால் சிறுமளவில் இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மை கண்டிப்பாக சீரும். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க,
₹1,000 கொடுத்து ஒரு ஊசி போடுவோம், ₹10,000 கொடுத்து ஒரு ஊசி போடுவோம், ஆனால் நோய் தீராது. ஒரே ₹1 மாத்திரையில் அந்த நோய் போகும். நம்ம மக்கள் எல்லாம் எளிதில் கொடுத்தால் அதற்கு மரியாதை இல்லை. ஆனால் செய்து பாருங்கள், இதை கரெக்டாக செஞ்சு தொடர்ந்து 48 நாளுக்கு ஆண் அருந்தி வந்தால் சிறு மலட்டுத்தன்மை உயிர் சத்துகள் பெருகிவிடும். ஏன் இதை சொல்கிறேன்னா, முருகனை பற்றியவர் எல்லோரும் அகத்தியனை பற்றியே தீர வேண்டும். அகத்தியனை பற்றிய எல்லோரும் அருமையான மூலிகையை பற்றியே தீர வேண்டும். அருமையான மூலிகை பற்றிய எல்லோரும் அருமையான வைத்தியத்துக்கு ஆளாக வேண்டும். அருமையான வைத்தியம் தெரிந்த எல்லோரும் அவரவருடைய சூரியனும் குருவும் பூர்வ புண்ணியப்படி அமைந்திருந்தால் அந்த வைத்தியனை அது காட்டிவிடும். இதுதான் ரகசியம். அதுக்கு என்ன பண்ணணும், முருகனோட வழிபாடு வச்சுக்கணும். பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசம் வேர்க்குழவி வேட்கை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது இங்கே பொது அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கிறது கடினம். என்னோடய இணையதளத்தில் போய் பாருங்கள், அதை படிக்கலாம். நான் எப்படி அம்மான்ற வார்த்தைக்கு ஒரு மந்திர சக்திகளை சொன்னனோ அது மாதிரி குழவி, வேர் குழவி, வேர் என்றால் கரு, குழவி என்றால் குழந்தை. அந்த பாட்டு பேரே வேர் குழவி வேட்கையாம். இது உறுதியாக முருகனை படித்து, அதுக்கு தான் அழகு மயில் ஆடிவரன்னு சொன்னேன் நான் முதல்ல. அந்த முருகனை பற்றி அந்த வேர்க்குழவி வேட்கை பாடலை பாடினால் பாம்பன் சுவாமிகள் அதை நமக்கு குழவி சித்தியாக வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு வருத்தி கொண்டு பல 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 விதத்தில் என் மருந்திலும் அந்த மந்திரத்திலும் எத்தனையோ குழந்தை பேர்கள் கிட்டியிருக்கிறது. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் தாங்கிடலாம், எல்லா கஷ்டத்தையும் தீர்த்துக்கலாம், எல்லா துன்பத்தையும் ஜெயிக்கலாம். ஆனால் குழந்தை பேர் துன்பம் மட்டும் அனுபவித்து தான் பெற வேண்டுமே தவிர வேறு வழி அல்ல. இன்று வைத்தியம் போய் கொண்டிருக்கிறது எங்கே? என்ன சினைமுட்டை வேண்டுமா, 2 குழந்தை வேண்டுமா, 3 குழந்தை வேண்டுமா வைத்தியத்தில் இருக்கிறது. ஆனால் அது கூட முடியாமல் எத்தனை பேர் மலட்டுத்தன்மையில் அவஸ்தைப்படுகிறார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. முடிந்தவரை கிடைத்தவரை பார்த்தவரை பலனடையட்டும். இறைவா முருகா உங்களுக்கு குழந்தையை கொடுக்கட்டும், குழவி சித்தியாகட்டும், தம்பதியர் கவலை நீங்கட்டும், மழலை மொழி கேட்கட்டும், அழகெல்லாம் பெற்று வாழட்டும். இதுதான் இந்த இறைவன் கொடுத்த அருள். அழகு மயில் அழகு குழந்தை உங்களுடைய இல்லத்தில் தவழ காவடி தூக்குகின்ற நிலையில் ஒவ்வொருவருக்கும் அந்த குழவி சித்தியாகி அழகான அந்த ஒரு குழவி சத்தம் கேட்கட்டும். நன்றி.